தமிழ்நாட்டின் மீது அல்லது தமிழ் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை எப்போவுமே பிரதமர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த முறை அவர் விரும்பப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரிக்கு வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். இதில் அரசியலில் என்ன இருக்குது, அரசியலாக பார்க்க என்ன இருக்குது, தேர்தலாம் முடிஞ்சிருச்சே அப்படிங்கிறார். பிரதமராக ஒரு மாநிலத்துக்கு போகணுன்னா கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அவருடைய முடிவுக்கு என்னுடைய வரவேற்பு. மோடி பிடித்திருக்கிறார், மோடிக்கு பிடித்திருக்கிறது அப்படின்னு சகோதரர் முருகானந்தம் இங்கே சொன்னார். அவர், நான் சொல்கிறேன், அவர் பேசுகிறது ஒன்று, அதுக்கு நேர் எதிராக செய்வார். மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னால் நேற்றைய தினத்திலிருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஏசி பெட்டி 7 இருந்ததை 10 உயர்த்தியிருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸை 9 இருந்ததை 7 மாற்றியிருக்காங்க. 160 சீட்டு சாதாரண மக்கள் பயணிக்கிற அந்த ரயிலில் எப்போதுமே சாதாரண மக்களுக்கு ஒரு பெரிய இது இருக்கும், குறைச்சிருக்கார். எனவே மோடிக்கு எதையாவது ஒன்று பிடிக்கும்னு அவங்க வெளிப்படையாக சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற போது, தமிழர்களை பற்றி பேசுகிற போது, தமிழை பற்றி பேசுகிற போதுன்னு வரிசையாக சொன்னார். ஒரே ஒரு விஷயந்தான், அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டை பெருமையாக பேசுவார். ஆனால் ஒடிசாவுக்கு போனால் அவர் வந்து ஒரு தமிழர் ஒடிசாவாக ஆளலாமா என்று பேசுவார். அடுத்தடுத்த தெருவுக்கு போனால் கூட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பேசுவார். அந்த தெருவில் இருக்கிறவர் இந்த தெருவில் நிற்கலாமா அப்படின்னு கேட்பார். பிரிவினை என்பது அவருடைய இரத்தத்தில் கலந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அவங்க பிரிவினை பேசாமல் ஒற்றுமைன்னு எப்போது பேசுகிறாங்கன்னா அது ஒரு நடிப்பாகத்தான் இருக்கும் என்பதை நம்மளால் பார்க்க முடியும். விஷயம் என்னென்னா, இந்த தியானத்தின் மூலமாகவாவது, நான் எனக்கு உண்மையிலே அதில் பெருமை. இந்த 3 அவர் பேசாமல் இருப்பார், இந்திய மக்களிடம் ஒரு வெறுப்பு என்கிற விஷத்தை பரப்பாமல் ஒரு 3 அவர் இருக்கப் போகிறார் என்பதை நினைப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி தியானத்தை அவர் தொடர்ச்சியாக பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயராக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்தியா கன்னியாகுமரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கன்னியாகுமரி ரொம்ப முக்கியமான ஒரு இடம், விவேகானந்தர் தியானம் இருந்த இடம். அவர் வந்து த விஷன் ஆஃப் பாரத் மாதா அப்படின்றது அங்கிருந்து தான் அவர் கிடைச்சது. அந்த இடத்தில் ஒரு தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டில் அதை சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவ் நோட்டில் தான் சொல்லுவாங்க, பட் அவங்களுடைய செயல் வந்து எல்லாமே நெகட்டிவாக இருக்குங்கிறத இந்தியா பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் என்றைக்காவது விவேகானந்தரை இது இழிவுபடுத்துறதுங்க, அப்படி கம்பேர் பண்ணியே நீங்கள் பேசக்கூடாது. ஏன் விவேகானந்தரை இவரோட நீங்கள் ஒப்பிடுறீங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசம்பிளன்ஸ்ன்னு சொல்லுவீங்களா? அவர் என்றைக்காவது வேறு மதங்களை பற்றி தவறாக பேசியிருக்கிறாருன்னு உங்களால் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இவர் எப்படி பேசினாருன்னு நீங்கள் பாருங்கள், ரெண்டையும் ஒன்றா எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து விவேகானந்த் இவரோடு கம்பேர் பண்ணுறதன் மூலம் விவேகானந்தரை ரொம்ப படுபாதாளத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் திரும்ப கூட சொல்லாதீங்க, அது ரொம்ப அது அவரை இழிவுபடுத்தும். ஒப்பிடவே இல்லையா, அவருடைய பாதையில் அவருடைய பயணித்த வழியில் இவர் பயணிக்கிறார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஒப்பீடுன்னு எங்கே என்ன அவருடைய, அதைத்தான் சொல்கிறேன், பயணிப்பதுன்னா என்ன, அவர் போன வழியெல்லாம் நடந்தே போகிறதா? இவர் சார், உங்களுக்கு விவேகானந்தர் மீது ஒரு மரியாதை இருந்துன்னா உங்கள் தலைவர்களை கொண்டு போய் தியானம் பண்ண சொல்லுங்க, அது நான் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ விவேகானந்தர் மேலே மரியாதை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு காட்சியை காமிச்சிருங்க, விவேகானந்தரை பற்றி போய் ஏதாவது தியானம் பண்ணியிருக்கிறீங்களா? நாங்கள் தியானமும் பண்ண மாட்டோம், வெறுப்பு பேச்சும் பேச மாட்டோம், ரெண்டும் நாங்கள் பண்ணுறதில்லை. நீங்கள் தியானம் பண்ணுறங்கிற பேரில், அதாவது பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படிக்கிறவங்க நீங்கள். திருவண்ணாமலையில் கோவையில் ஒரு நிமிஷம் சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் 50 கோடி ரூபா சொத்தை, கோயில் சொத்தை பிடிங்கி வச்சுருந்தது யார்? இந்த 50 கோடி சொத்தை பாஜக நிர்வாகி அபகரித்து வச்சுருந்தாருங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா எங்கள் கட்சி ஆட்கள் இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு? கீழ்ப்பாக்கில் மெயின் ரோட்டில் இந்து மகாசபான்னு போடு போட்டு நீங்கள் வந்து காஞ்சி கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க, அதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிங்க எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியுமான்னு, நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் எத்தனை கோயில் இருக்குது? சார், நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, நீங்கள் எனக்கு வேலை வாய்ப்பு என்னன்னு எனக்கு பேச தெரியும்.
நரேந்திர மோடி ஆட்சியில் ஒரு நாளைக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நான் எடுக்கிறேன். நான் கட்டடங்களையும் கோயில்களை பற்றிய கவலை இல்லை, எனக்கு மனிதர்களை பற்றிய கவலை இருக்கிறது. நான் மனிதர்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் படித்து வந்திருக்கான், எத்தனை பேர் வேலைக்கு போகிறான், எத்தனை பேருக்கு இல்லை, எத்தனை பேர் பசியாக இருக்கான், அவனை எப்படி மேலாக்குறது. 24 மணி நேரமும் கோயில் கோயில்னு பேச வேண்டியது, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை ஃபுல்லாக வந்து ஆட்டையை போட்டு வச்சுக்கிறது, இது என்ன சார் இது? நீங்கள் வந்து கோயில் எத்தனைன்னு என்கிட்ட கணக்கு கேட்குறீங்க. எனக்கு கோயில் தெரிஞ்சிருக்கவே வேண்டாம் சார், நான் மனிதர்களை நேசிக்கிறேன், மனிதர்களை கூட்டணி கட்சி.